உரிமைகள், படிப்பு, கல்வி, சுகாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா நம்ம வந்து ஒரே வரியில நம்ம கொண்டு வரணும்னா பார்ப்பனியம், பார்ப்பனியம் தான் இங்க இருக்கிற மாநில உரிமைகளுக்கு எதிர்ப்பானது, பார்ப்பனியம் தான் இங்க சமூக நீதிக்கு எதிர்ப்பானது, பார்ப்பனியம் தான் இங்க மொழி உரிமைகளுக்கு எதிர்ப்பானது, பார்ப்பனியம் தான் இங்க இருக்கும் பன்முகத்தன்மை உள்ள இந்த பல சமூகத்தின் பல இனத்தின் ஒருங்கிணைப்பு தடுத்து நிறுத்துவது, ஒற்றை மொழி, ஒற்றை ஆட்சி முறை, ஒற்றை வரி, அந்த ஒற்றை முறை தன்மையை பார்ப்பனியம் தான் இங்க வந்து காலங்காலமாக பல்வேறு உருவங்களாக பல்வேறு அரசியல் கட்சிகள் மூலம் தொடர்ச்சியாக நம் தமிழ் சமூகத்தின் மீது தாக்குதல் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதற்கான எதிர்வினையை நம்ம பண்ணி கொண்டிருக்கோம். எங்க ஒரு அநீதி நடந்தாலும் அந்த அநீதிக்கு நீ குரல் கொடுத்தால் நீ என் தோழனே அப்படின்னு ஒரு வரி இருக்குல்ல, அப்ப இங்க அநீதிக்கு பதிலாக எங்க பார்ப்பனியம் தன்னோட வீரியத்தை காட்டுகிறதோ அந்த பார்ப்பனியத்துக்கு எதிர்க்காக நீ குரல் கொடுத்தால் நீ என் தோழனே. அந்த ஒரு வரியில நம்ம எல்லாரும் நீ ஒருங்கிணைச்சு இன்னைக்கு வந்து கொரோனா பேரிடரோட மோசமான காலகாலமாக மனித இனத்தை, மனித சுயமரியாதையை, ஜாதி வர்ணாசிரம கொள்கையை, மனுதர்ம கொள்கையை அரசியல் தளத்தில், கல்வி தளத்தில், பண்பாட்டு தளத்தில் தொடர்ச்சியாக தாக்கம் ஏற்பட்டிருக்கிற அந்த எதிர்வினையை காட்டுறதுக்காக இந்த ஒருங்கிணைப்பும் இந்த கருத்தரங்கமும் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது வந்து நம் தொடர்ச்சியாக இந்த களப்பணியை நாம் வந்து தொடர்ந்து கொள்வோம் என்றது அடிப்படைதான். சரி, நான் சொன்ன வரி எப்ப பார்த்தாலும் இதே வேலை தான். இவங்க பார்ப்பனிய கருத்துக்களை வந்து இவங்க எதிர்க்கிறது, இவங்க விட்டா வேற வேலையே இல்லையா அப்படின்னு சொல்றக்கூடிய தோழர்கள் இருக்காங்க. ஆனா என்னோட அந்த வரியை வந்து எவ்வளவு தூரம் உண்மை அப்படின்னு நான் விளக்குறது தான் என்னோட அடுத்த ஒரு 20-30 நிமிடமான விஷயங்கள். சரி, முதல்ல இருந்து வருவோம். அதாவது நம்ம யூஸ்வலா என்ன பண்ணுவோம், பின்னாடில இருந்து வருவோம். நான் வந்து அப்ப ஆரம்பிக்கும் போது நான் சொல்ற விஷயங்கள் வந்து அடிப்படையிலே இப்ப பாத்தீங்கன்னா மருத்துவ துறையில் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா MCI அப்படின்னு ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி 1956 கான்ஸ்டியூஷனல் பாடினா கிட்டத்தட்ட அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு எந்த வகையான அமைச்சகமும் எந்த வகையான அமைச்சத்துறையும் ஈடுபாடு இல்லாம தனிச்சியாக பல்வேறு மருத்துவர்கள், பல்வேறு மாநிலத்தில் உள்ள மருத்துவர்கள் தேர்வு செஞ்சு அந்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட ஒரு உறுப்பினர் குழுவை வந்து உருவாக்குனாங்க. அந்த MCIயோட வேலை என்னன்னா, இந்தியா முழுக்க உள்ள அரசியலமைப்பு சட்டம் வந்ததுக்கு அப்புறம் இந்திய நாடு சுதந்திரம் பெற்றுக்கு அரசியலமைப்பு சட்டம் வந்த பிற்பாடு இங்க மருத்துவ சேவைகளுக்கு கைட்லைன் கொடுக்கறது, வரையறை கொடுக்கிறது, அறிவியல் ரீதியாக கண்டுபிடிப்புகளை வலுப்படுத்தி அது வந்து ஒரு மருத்துவ படிப்பு எப்படி இருக்க வேண்டும் என்று கைட்லைன் ஃப்ரேம் கொடுக்கறது அதோட வேலை, அவ்வளவுதான். அறிஞர் அண்ணல் அம்பேத்கர் எழுதின அரசியலமைப்பு சட்டம், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கல்வியும் சுகாதாரமும் மாநில பட்டியலில் இருந்தது. அப்ப மாநில பட்டியலுக்கு உட்பட்டது சுகாதாரம். கோத்தாரி கமிஷன் ஒன்று அமைச்சாங்க. கோத்தாரி கமிஷன் வந்து கிட்டத்தட்ட கல்வியோட வளங்கள் எப்படி இருக்கு, எப்படி மேம்படுத்தணும்னு சொல்லிட்டு யுனெஸ்கோ எக்ஸ்போர்ட்லாம் கொண்டு வந்து கோத்தாரி கமிஷன் வந்து மத்திய அரசுனால் அமைக்கப்பட்ட கமிஷன் தான். அவங்க இந்தியா முழுக்க பயணம் செய்து பல்வேறு கல்வியாளர்கள், கல்வி சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாமே கல்லூரி முதல் பிறகு பள்ளிக்கூடம் வரை எல்லாரையும் பார்த்து பேசிட்டு அவங்க வரையுறையில முக்கியமான வரையுறை என்னன்னா, எக்காரணத்து கொண்டும் கல்வியையும் சுகாதாரத்தையும் மாநில பட்டியலேருந்து எடுக்கக்கூடாது, மாநில பட்டியல எடுத்தால் குழப்பமும் நிர்வாக சீர்கேடுகளும் அந்த துறை விழுந்து போகும் என்று கோத்தாரி கமிஷன் பதிவில் இருக்கு 1964. சரி, இந்த சூழல்ல நம்ம பார்க்கும்போது இப்ப இருக்கும் ஆளும் பாஜக 1956 கான்ஸ்டிடியூஷனலாக உருவாக்கப்பட்ட மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவை வந்து கம்ப்ளீட்டா தளர்வை ஏற்படுத்தி கம்ப்ளீட்டா அழிச்சிட்டு இப்ப நேஷனல் மெடிக்கல் கமிஷன் பில் அப்படின்னு தேசிய மருத்துவ ஆணையம் என்று வந்து அவங்களோட முழு வீச்சில் இருந்த அவங்க பார்லமெண்ட் ஜனநாயகத்துல அவங்க வந்து பலமா இருக்கிறனால அந்த அந்த பில்ல வந்து நிறைவேற்றுறாங்க. அந்த நேஷனல் மெடிக்கல் கமிஷன் பில் ஓட சாராம்சம் என்னன்னா, இனிமேலும் மாநிலங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த வகையான மருத்துவர்களும், 100 மருத்துவர்கள் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் இருந்தாங்கன்னா அந்த பெர்மனன்ட் மெம்பர்ஸ், இப்ப நேஷனல் மெடிக்கல் கமிஷன்ல 25 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. அப்ப நாமினேட்டட், 25 பேரும் நாமினேட்டட். சரி, அப்ப ஸ்டேட்டோட ரெப்ரசன்டேஷன் ஏதாவது இருக்கா அந்த நேஷனல் மெடிக்கல் கமிஷன்ல? இல்ல, ஸ்டேட்டோட ரெப்ரசன்டேஷன்னா ஒன்லி பார்ட் டைம் மெம்பர்ஸ் தான். அதுவும் பார்ட் டைம் மெம்பர்ஸ்னா என்ன, 10 வருடத்துக்கு ஒரு முறை ஒரு மாநிலத்திற்கும் தவணை முறையில வந்து ரெப்ரசன்டேஷன் வரும்.
இதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்தது, கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாநிலத்திலையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் அந்த கமிஷன்ல வந்து உட்காந்துருப்பாங்க. அதனால 100 பேர் அதிகமான மாநிலங்களுக்குனால. இப்போ அதை கலைச்சிட்டு முழுக்க முழுக்க மத்தியலால் நேரடியாக நியமிக்கப்படுற அதிகாரிகள் தான் இப்போது இந்தியா முழுக்க இருக்கிற மருத்துவ கல்வி, மருத்துவ கட்டுமானங்கள், மருத்துவமனைகளை கையாளும் முயற்சியை வந்து இந்த நேஷனல் மெடிக்கல் கமிஷன் பில் கொண்டு வருது. அப்போ அந்த நேஷனல் மெடிக்கல் ஹெல்த் கமிஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கு ஒரு சேர்மன், அதுவும் மத்திய அரசினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருப்பாங்க, நாமினேட்டட். பிறகு அவர் கீழே ஒரு அட்வைசரி கவுன்சில், அந்த அட்வைசரி கவுன்சிலும் கிட்டத்தட்ட 1/3 வந்து நாமினேட்டட். அதுல மருத்துவத்துறையை சாராதவர்கள், அரசாங்க அதிகார வர்க்கம், மத்திய அரசு அதிகார வர்க்கம் அதுல வந்து 1/3 இருப்பாங்க. ஓகே, பிறகு இந்த அட்வைசரி கவுன்சில் தான் கவர்னிங் கவுன்சிலும். இப்ப அட்வைசரி கவுன்சிலும் அதே நம்பர்ஸ் தான், கவர்னிங் கவுன்சிலும் அதே ஆளுங்க தான். இந்த பார்ட் டைம் மெம்பர்ஸ் நான் சொன்னல, ரொட்டேஷன் பேசிஸ்ல இருக்கிறவங்க அட்வைசரி கவுன்சில் தான் வருவாங்க. அட்வைசரி கவுன்சில் வருவாங்க எக்காரணத்து கொண்டும் இந்த கவர்னிங் கவுன்சில்ல இருக்க மாட்டாங்க. கவர்னிங் கவுன்சில் வந்து என்ன பண்ணனா, அட்வைசரி கவுன்சில் கொடுக்குற அட்வைஸை எடுத்துக்கலாமா எடுக்கக்கூடிய அவங்க முடிவு பண்ணிப்பாங்க. அதாவது அட்வைசரி கவுன்சில்லையும் கிட்டத்தட்ட கவர்னிங் கவுன்சில் இருக்கிறவங்க நிறைய பேர் பிரதானமாக இருப்பாங்களா, அவங்க அட்வைஸே அவங்களே உருவாக்கிட்டு அவங்க செயல்படுத்துற மாதிரி விஷயங்கள் வச்சிருக்காங்க. பிறகு அது மட்டும் இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, யூனியன் கவர்மெண்ட்டுக்கு நேஷனல் மெடிக்கல் கமிஷன் வந்து ஏதாவது இண்டிபெண்டாக முடிவெடுக்கிற தன்மையை வந்து எடுத்துட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது ஒரு முடிவெடுச்சுன்னா, அதாவது மத்திய அரசோ இல்லை மத்திய அரசில் செயல்படுற சுகாதாரத்துறையோ அவங்க வந்து முடிவெடுத்துட்டாங்கன்னா அதை நேஷனல் மெடிக்கல் கமிஷன் வந்து முழுமையாக ஒத்துக்கொள்ளணும், வேற வழியே கிடையாது. அது மட்டும் இல்லை, மாநிலங்களுக்கு எந்த வகையான மருத்துவ அடிப்படையில் மருத்துவ கட்டுமானங்களை, மருத்துவ கல்வித்துறையில் எந்த வகையான தலையீடோ இருக்கக்கூடாது, மாநிலங்களுக்கு முழுமையாக அவங்களோட அதிகாரத்தை வந்து பிடுங்கிடுறாங்க. ஓகே, இப்போ அது மட்டும் இல்லை, மாநிலத்தினது அதிகாரத்தை பிடுங்கினாலும் சரி, இன்னொரு என்னன்னா, தனியார் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் சொல்லிட்டு மருத்துவ கட்டுமானங்களை அழிக்கும் முயற்சி தான் தனியார் மயமாக்குறது. இப்போ கூட கொரோனா பேரிடர்கள் நம்ம தெள்ள தெளிவாக தெரியுது என்னன்னா, பொது மருத்துவம், பொது மருத்துவ கட்டுமானங்கள், அரசாங்க மருத்துவ கட்டுமானங்கள் தான் பேரிடர்கள் வந்து பாதுகாத்துட்டு இருக்கு. அந்த பேரிடர் பாதுகாத்துற பொது அரசு மருத்துவ கட்டுமானங்களை தகற்ற எறிந்து தனியாருக்கு தாரவாடுக்கும் முயற்சியை வந்து மத்திய அரசு தொடர்ச்சியாக பண்ணி கொண்டிருக்கிறது. சரி, அப்போ மத்திய அரசு தொடர்ச்சியாக அப்படி பண்ணி கொண்டிருக்கும் போது என்ன நடக்குதுன்னா, இந்த நேஷனல் மெடிக்கல் கமிஷன் அடிப்படையில் என்னன்னா, தனியார் மருத்துவ கல்லூரிகள் நடத்தும் கட்டண வசூலை அரசாங்கம் வெளிப்படையாக ஆதரவு கொடுக்குது. எப்படி ஆதரவு கொடுக்குதுன்னா, ஒரு ஒரு தனியார் மருத்துவ கல்வி நிறுவனங்கள், அது வந்து நிகர்நிலை பல்கலைக்கழகமாக இருக்கட்டும் இல்லை பல்கலைக்கழகமாகட்டும் மருத்துவக் கல்லூரி இருக்கட்டும், 50% அவங்க கட்டணத்தை அவங்களாகவே நிர்வகித்து கொள்ளலாம் என்ற ஒரு சாராம்சமும் அந்த நேஷனல் மெடிக்கல் கமிஷன் பில்ல இருக்கு. நான் அந்த நேஷனல் மெடிக்கல் கமிஷன் பில் உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு அந்த 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 அமைப்போட டிசைனை வந்து ரொம்ப எளிமைப்படுத்தி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அப்போ நேஷனல் மெடிக்கல் ஹெல்த் கமிஷன் அமைந்தால் முழுக்க முழுக்க இந்திய நாட்டில் உள்ள எல்லா மாநிலங்களோட அதிகாரத்தையும் கலைந்து விட்டு முழுமையாக ஒரு குறிப்பிட்ட அதிகார வர்க்கம் நிர்வகிக்கும் சூழலை கொண்டு போவது. அந்த அதிகார வர்க்கம் யாவுமே பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையிலேயோ மருத்துவர்கள் சார்ந்த விஷயம், தங்கள் மருத்துவர்களோட பிரதிநிதியை மத்திய அரசுக்கு அமைச்சு கொள்கை மாற்றத்துக்கு செயல்படிவங்கள் கொடுக்கிற முயற்சியோ தகற்றெறிந்து விட்டு ஒரு குறிப்பிட்ட அதிகார வர்க்கம், மத்திய அரசில் அமர்ந்து கொண்டிருக்கும் அதிகார வர்க்கம் முடிவு பண்ண போதும். சரி, அப்ப அந்த அதிகார வர்க்கம் யாரு? இப்ப மத்திய அரசுக்கும் அதிகார வர்க்கம் யாருன்னா, 2017 2018-19 வரைக்கும் நம்ம ஹிந்து பத்திரிகை டேட்டா பாயிண்ட்ல நீங்க வந்து போட்டு பார்த்தீங்கன்னா, எத்தனை கேபினெட் செக்ரட்டரிஸ், எத்தனை அடிஷனல் செக்ரட்டரிஸ், எத்தனை பேர் என்ன சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்கன்னா, 98% கேபினெட் செக்ரட்டரிஸ் பார்ப்பன சமுதாயத்தை சேர்ந்தவர்களாகவே இருக்கிறாங்க. அதுல குறிப்பிட்ட ரொம்ப கம்மியான பேர் அதுவும் ஃபார்வர்ட் கமிட்டியை சேர்ந்தவர்களா இருக்காங்க, அவங்க பார்ப்பன கொள்கையை உள்வாங்கியவர்களா இருக்காங்க. அங்க
கேபினட் செக்ரட்டரி அளவில் இருக்கிறோம், பட்டியல மக்கள் ஜீரோ, மிகவும் பிற்படுத்த மக்கள் ஜீரோ. அப்ப நான் சொல்றேன், இந்த பார்ப்பனிய கூறுகள் தான், இந்த பார்ப்பனிய தன்மை தான் இப்ப இந்த நேஷனல் மெடிக்கல் ஹெல்த் கமிஷன் பில்ல வந்து ஃப்ரேம் பண்றாங்க. எதுக்காக ஃப்ரேம் பண்றாங்கன்னா, எந்த வகையான மாநில உரிமைகள் இருக்கக்கூடாது, ஏ மாநில உரிமைகள் இருக்கக்கூடாது. இப்ப பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு ஒரு ரோல் மாடல் ஸ்டேட். என்ன வகையான ரோல் மாடல் ஸ்டேட்? மருத்துவத்துக்கும் கல்விக்கும் தன்னோட நீதி ஆதாரங்களில் 44% வந்து கல்விக்கும் சுகாதாரத்துக்கு கொடுக்குறாங்க. இதனால்தான் தொடர்ச்சியாக நீதி கட்சியில் தொடர்ந்து பெரியாரிய கொள்கையை தொடர்ந்து அண்ணா தொடர்ந்து பிறகு ஆட்சி செஞ்ச கலைஞர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் சமூக நீதி கொள்கையில் எம்ஜிஆர் அவர்களும் சமூக காமராஜர் அவர்களும் எல்லாருமே சமூக நீதி பெரியார் எஃபெக்ட்னால சமூக நீதி கொள்கையில் நேர்மையாக இருந்த காரணத்தினால மருத்துவ படிப்பும் மருத்துவ சேர்க்கையும் சமூக நீதி கொள்கைகளால் பின்னும் பிணையப்பட்டது. அதுதான் நம்ம தமிழ்நாடோட சக்சஸ் ஃபார்முலா, இப்ப தமிழ்நாடோட சக்சஸ் ஃபார்முலா இருக்கனாலதான் அரசாங்க கட்டுமானத்தை சமூக நீதி அடிப்படையில் பலப்படுத்தியிருக்காங்க. அரசாங்கம் கல்வி மருத்துவ கல்வி முறையை சமூக நீதி அடிப்படையில வந்து பலப்படுத்தியிருக்காங்க. இப்போ வந்து அதனால்தான் தமிழ்நாட்டில் இந்தியாவில் வேற எங்கேயும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் தான் நீங்கள் 69% இடஒதுக்கீடு கொடுத்து பிறகு உள்ளஒதுக்கீடுகள் கொடுத்து பட்டியல மக்கள் உள்ளுவிடு கொடுத்து பிறகு பிற்படுத்த மக்களுக்கு உள்ளீடுகள் கொடுத்து பிறகு மருத்துவர்கள் சேர்க்கையை வந்து சேர்த்தன ஒரே காரணத்தினால்தான் இன்னைக்கு பொது சுகாதாரம் மருத்துவ கட்டுமானங்கள் ரொம்ப ரொம்ப வலிமையா இருக்கு. திமுக தேர்தலுக்கு 2007 அப்ப தனியார் மையம் வந்து மத்திய அரசு கொண்டு வருவாங்க. அந்த தனியார் மயமை தடுக்கிறதுக்கு மருத்துவ கல்லூரியில மாவட்ட ரீதியாக அரசாங்க மருத்துவர்களை உருவாக்கலாம் என்ற ஒரு கோரிக்கையை வைத்து அது வந்து அப்ப இருக்க கலைஞர் எடுத்துக்கொண்டனால ஒரு கொள்கை வடிவம் கொண்டு வந்தனால பிறகு அதுவே அதிமுக திமுக வர ஆட்சிகள் அது பின்பற்றினால இன்னைக்கு மாவட்ட ரீதியாக அரசாங்க மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டில் தான் அதிகமா இருக்கு. 2500 இளநிலை, 3000 இளநிலை மருத்துவ படிப்பும், முதுகலையில ஒரு 2000, பிறகு பட்டியல் படிப்பு அதாவது டிப்ளமா அதுலயும் ஒரு 1500 இல்ல 2000 இருக்கு. அது மட்டும் இல்ல, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சீட் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும்தான். சூப்பர் ஸ்பெஷல் என்ன? அதிநவீன சிகிச்சை முறைகள், இப்ப நெஃப்ரலஜி, கார்டியாலஜி, கேஸ்ட்ரன்ட்ராலஜி, அது மாதிரி பல வகையான சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டிகிரி 197 இடங்கள் தமிழ்நாட்டு கல்வி அமைப்பு மருத்துவ கல்வி சுகாதார கட்டமைப்புல தான் இருக்கு. எல்லா மருத்துவமனைகள் மருத்துவ கல்லூரி இணைந்து இந்த படிப்பனையை வந்து சமூக நீதி அடிப்படையில இங்க மக்களுக்கு கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. சரி, இப்ப இந்த ஸ்ட்ராங்கான கட்டமைப்பு பார்த்து பிற மாநிலங்கள், ஓ இதுதான் சக்சஸ் ஃபார்முலா போல இருக்கு, நம்ம இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தொடங்க ஆரம்பிச்சாங்க. அது தொடங்க ஆரம்பிக்கிறனாலதான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? யாருக்கு பிரச்சனை? திருப்பி என் பழைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு போறேன். மத்தியிலும் இருக்கும் பார்ப்பனிய அதிகார வர்க்கமும் ஆளும் வர்க்கமும் அது எப்பொழுதும் தொடர்ச்சியா உறுத்திட்டே இருக்கு. நான் மத்தியில் இருக்கிற சென்ட்ரல் இருக்கிற பார்ப்பன அதிகார வர்க்கம் வந்து மூணு விதமாக சொல்றேன், ஜுடிஷியல், எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேஷன், மூணும். பார்லமெண்டத்தில் தேசிய கட்சிகள், எல்லா தேசிய கட்சிகள் இருக்கிற பார்ப்பனர்களும் கட்டத்தட்ட எந்த வகையான தேர்தல் நடவடிக்கை இல்லாம தொடர்ச்சியாக தங்களோட ஆட்சி முறையை எந்த ஆட்சிகள் வந்தாலும் மத்தியில் இருக்கிறோம். 19 துறையில் அமைந்திட்டு கூட்ட கேபினட் செக்ரட்டரிகள் பார்ப்பன சமுதாயத்தை சேர்ந்தவர்களாலும் பிறகு தொடர்ச்சியாக நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தில் எல்லா வகையான சட்டங்களையும் மத்திய அரசுக்கு கை கூடுற சட்டங்களை நிறைவேற்றி கொள்ளிருக்கிறோம். உச்ச நீதிமன்றங்களும் அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த ஜனநாயக அமைப்பு முறையில் இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் நிர்வாகம் செய்வர்கள் கையில அம்ப அரசியலமைப்பு சட்டம் போய் சேர்ந்துருச்சு. அதான் அண்ணா அம்பேத்கர் என்ன சொல்றாரு, அரசியலமைப்பு சட்டம் ஒரு புத்தகம், நான் இந்த நாட்டை பாதுகாக்க, இந்த நாட்டை இறைமையை பாதுகாக்க நான் அரசியலமைப்பு சட்டத்தை கொடுத்துருக்கேன். ஆனா இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் ஏதாவது ஒரு பிழை ஏற்படுமானால் அது இந்த அரசியலமைப்பு சட்டத்தினால் இருக்காது. இந்த அரசியலமைப்பு சட்டத்தை யார் நடைமுறைப்படுத்துவார்களோ அந்த நடைமுறைப்படுத்த குளறுபாடுகள் தான் இந்த நாடு குளறுபடி அடையும் என்று வெளிப்படையாக அந்த அம்பேத்கர் வந்து சொல்லியிருக்கார் தீர்க்கதரிசியாக. அப்ப இங்க உச்ச நீதிமன்றம், மத்திய அரசாங்க அதிகாரம், பிறகு ஆளும் வர்க்கம், இது மூணுமே இவங்க வந்து அந்த 3-4% வளர்ச்சி அடைவதற்காக மீதி 96% எப்படியெல்லாம் உழைக்கணும் அப்படின்னு சொல்ற அப்ரோச்ல தான் அவங்க எல்லா பார்வையும் பார்ப்பாங்க.
இப்போ இங்க தமிழ்நாடு மருத்துவ கட்டுமானங்களில் பிற மாநிலங்களோட உயர்ந்த நிலையில போகுது. இந்த அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட லிமிட்டடான ஒரு பொருளாதார பங்கீடுல இருந்து அவங்க சமூக நிதி அடிப்படையை பால் மருத்துவ வளங்களை கட்டியமைக்கிறாங்க. உண்மையிலே ஏன் கட்டியமை ஏன் மத்திய அரசுனால கட்டுமானங்கள் கட்டியமைக்கும் இல்லையா? மத்திய அரசு நேரடியாக என்ன கட்டினாங்க, எத்தனை இன்ஸ்டியூட் கட்டினாங்க? ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் டெல்லி, ஒரு வருஷத்துக்கு 1000 கோடி ரூபாய் மத்திய அரசு டைரக்டா கொடுக்குது. ஜவஹர்லால் இன்ஸ்டியூட் ஜிப்மர், பிறகு பிஜே போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டியூட் சண்டிகர், அவ்வளவுதான். பிறகு மத்திய அரசு என்ன பண்ணாங்க, ஒரு ஒரு மாநிலத்துக்கும் ஒரு எய்ம்ஸ் கட்டியமைக்கலாம்னு அமைச்சாங்க. டெல்லியை தவிர மீதி 8 எய்ம்ஸ் இதெல்லாமே ஃபிளாப். அவங்களால சரியான கட்டுமானங்கள் மருத்துவ சேர்க்கையை பண்ண முடியல, செவிலியர்கள் சேர்க்கை பண்ண முடியல, 19 டிபார்ட்மெண்ட் ஓபன் பண்ணல. டிஓஏ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து எய்ம்ஸ் இன் அதர் ஸ்டேட்ஸ் நீங்க போட்டு பார்த்தா தெரியும், ஒரு ஒரு ஸ்டேட்லயும் இவ்வளவு மோசமான நிலையில ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் தெரியும். உண்மையில தமிழ்நாட்டுக்கு எய்ம்ஸ் வருது எய்ம்ஸ் வருது சொன்னாங்களே, மத்திய அரசுனால ஒரு எய்ம்ஸ் கட்டமைக்க முடிச்சுதா? எவ்வளவு நாள் நிலத்துக்காக ஓடினாங்க, பிற என்ன பண்ணாங்க, கல்லு வச்சு வச்சிருக்காங்க, உன்ன கட்டுமானங்கள் உன்ன கட்டிட்டு தான் இருக்காங்க. இங்க வர காணும் கிட்டத்தட்ட எப்ப ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போது, அவர்கள் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போதே அவங்க கேட்டிருந்தாங்க உன்ன வர காணும். அப்ப ஒரு மாநில அரசு தான் கல்வியும் சுகாதாரமும் கொடுக்க முடியும், தெள்ள தெளிவு தெரியுது, மத்திய அரசுனால கொடுக்க முடியாது. ஆனா மத்திய அரசு என்ன பண்றாங்கன்னா, மத்திய அரசு பார்ப்பன வர்க்கம் என்ன பண்ணுதுன்னா, ஓ இந்த வளங்களை எப்படி நம் சூறையாடுவது, இந்த வளங்களை எப்படி நம்ம வந்து எடுத்துன்னு போறது என்ற திட்டங்கள் வந்து தொடர்ச்சியா தீட்டிட்டே இருக்காங்க. அப்போ வந்து இந்த ஆரம்ப காலத்துல இருந்தே அவங்களோட நோக்கம் ஒண்ணுதான் இருந்தது, நீதி கட்சியின் பால் நம்ம வந்து வகுப்பு வாரி இட ஒதுக்கீடு கொள்கை இருந்தது. அப்போ வந்து பட்டியலின மக்கள், பிற்படுத்த மக்கள் எல்லாரும் மருத்துவர்களாகவும் அதுக்கப்புறம் பொறியியலாளர்களும் கல்லூரி பட்ட படிப்புலயும் வந்திருக்காங்க. அப்ப சென்னை பல்கலைக்கழகத்துல யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் ஆக்ட வந்து நீதி கட்சி வந்து தான் கொண்டு வராங்க. அந்த டைம்ல யூனிவர்சிட்டி ரெகுலேஷன் ஆக்ட், ரெக்ரூட்மெண்ட் பாலிசி கொண்டு வராங்க. பிறகு சமஸ்கிருதம் படித்தால் மட்டும்தான் நீங்க வந்து கல்லூரியில போக முடியுன்ற அந்த சட்டத்தை நீக்கி அப்போ வந்து ஒரு ஃபில்டர் பாயிண்ட்டை ரிமூவ் பண்றாங்க. பிறகு வகுப்பாறு இடஒதுக்கீட்டை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அரசியலமைப்பு சட்டத்துல குழுவில் எழுதின அதே வல்லுநரை வைத்து அரசியலமைப்பு சட்டம் சுதந்திரம் பெற்ற பின் 1950 வந்ததுக்கப்புறம் வகுப்பாறு இடஒதுக்கீடு செல்லாதுன்னு ஒரு ஃபால்ஸ் அஃபிடவிட் கேஸ்ல செண்பகம் துறையின கேஜ் அவங்க மருத்துவக்கு அப்ளையே பண்ணல. பிறகு அவங்க வந்து ஃபால்ஸ் அஃபிடவிட் சப்மிட் பண்ணி பிறகு வந்து ஹைகோர்ட்ல அது ஆர்டர் வாங்குறாங்க. பிறகு ஹைகோர்ட்ல அந்த ஆர்டர் வாங்கினோன்னு சுப்ரீம் கோர்ட்ல அவங்க ஆள் இருக்காங்க, அந்த ஆர்டரை அப்பீல் பண்ணிடுறாங்க. அப்ப மருத்துவ படிப்புனா ஏதோ எவ்வளவு சதவீதம் பேர் தமிழ்நாட்டில் படிச்சிருப்பாங்க நினைக்கிறீங்க? எவ்வளவு சதவீதம் பேர் மருத்துவ படிப்பை படிச்சிருப்பாங்க தமிழ்நாட்டில்? கல்வி கல்வி அறிவு கல்லூரி அறிவு பெற்றவங்க ரொம்ப ரொம்ப குறைவு, 5-3% தான் இருப்பாங்க. ஆனா பெரியாருக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கு, இது ஒரு 12வது வகுப்போ இல்ல ஒரு பியூசியோ இருக்கிற ஒரு குறிப்பிட்ட வகுப்பை சேர்ந்த ஒரு பெற்றோர்கள் பிரச்சனையாவோ இல்ல ஒரு மாணவர்கள் பிரச்சனையாவோ ஒரு பெரியார் பார்க்கல. இந்த வகுப்பு வாரி இடஒதுக்கீடு தமிழ்நாட்டுக்கு ஒரு ஏணியாக அமையும் என்ற ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்தனாலதான் அனைவரையும் கூட்டிக் கொண்டு, அதாவது காங்கிரஸில் இருக்கும் பெரியார் இயக்க கொள்கை உள்ளவர்கள், திமுக இருக்கிற பெரியார் கொள்கை உள்ளவர்கள் அனைவரும் கூட்டி மாபெரும் போராட்டம் நடத்தி ஜனநாயக நோன்புகளை மதிக்க ஒரு தலைவராக நேரு இருந்த காரணத்தினால், ஆனால் அம்பேத்கர் சட்ட அமைச்சர் இருந்த காரணத்தினால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் முதல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து சமூக நீதி அடிப்படையில வந்து அப்பீல் பண்ணி வகுப்பாறு இடஒதுக்கீடோட ரொம்ப வலிமையான இடஒதுக்கீடு கொள்கையை வந்து தமிழ்நாடு வந்து கொண்டு வராங்க. இதுவும் மருத்துவ படிப்பு சார்ந்த விஷயத்துக்கான பாதுகாப்பு. பார்ப்பனிய வர்க்கம் பொது வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க, இந்த நீதி கட்சி போற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஒரு அரசியலமைப்பு சட்டம் வந்ததுக்கு அப்புறம் இது வந்து ஈக்குவாலிட்டிக்கு அகேன்ஸ்டா இருக்குன்னு அவங்களே கேஸ் போட்டு நிறுத்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு உறுத்தல் என்ன, அந்த உறுத்தல் இருந்துட்டே இருக்கு, மனு தர்ம கொள்கை அடிப்படையில சாமானிய மக்கள் மருத்துவர்கள் ஆகலாமா, சாமானிய மக்கள் வந்து பொருளாளர்களாகலாமா, சாமானிய மக்கள் வந்து தேர்வாணையம் எழுதி ஐஏஎஸ் ஆஃபீஸரா ஐபிஎஸ் ஆஃபர் ஆகலாமா, இல்ல அவங்க கூலிகளாக தான் இருக்கிறோம் என்ற மனப்பக்குவ பார்வை வந்து இன்னும் நிலைத்து கொண்டுதான் இருக்கிற சூழல் நம்ம பாக்குறோம். பிறகு சமூக நீதி கொள்கையை வந்து பெரியார் இயக்கங்கள் திராவிட இயக்கங்கள் என்ன பண்றாங்க, மக்களோட வாழ்வியலா மாத்திட்டாங்க. சோ மக்களாக வாழ்வியலா மாத்திட்டனால எந்த வகையான அரசியல் கட்சிகள் ஆட்சிக்கு ஏற்பட்டாலும் சமூக நீதிக்கு கொள்கைக்கு
எதிர்ப்பாக முடிவெடுத்தால் அவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்படுவார்கள் என்ற ஒரு மக்களோட வாழ்வியலாக மாத்திர காரணத்தினால் சமூக நீதி கொள்கையை வந்து தமிழ்நாட்டை வந்து தொட முடியல. சரி, அது மட்டும் இல்ல, இடஒதுக்கீடு அளவுகோல் வரகிற முதல்வர்கள் எல்லாமே அதிகப்படுத்திட்டே இருக்காங்க. இப்போ வந்து காமராஜர் அவர்கள் வந்து பிற்படுத்த இடஒதுக்கீடு வந்து அதிகப்படுத்துறாங்க. பிறகு சட்டநாதன் கமிஷன் அடிப்படையில வந்து பிற்படுத்த இடஒதுக்கீடு வந்து கலைஞர் அதிகப்படுத்துறாரு. பிறகு பட்டின மக்களுக்கு 14-15% அதிகரிக்கிறார். பிறகு எம்ஜிஆர் ஆட்சி காலம் வந்ததுக்கு அப்புறம் திருப்பி அந்த பார்ப்பன வர்க்கம் சேர்ந்து கொண்டு கிரீமி லேயர் ஒரு கிரைடீரியாவை கொண்டு வராங்க. யார் யாருக்கெல்லாம் 9,000 ரூபாய் சம்பளம் அதிகமாக வாங்குறவங்க அவங்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது சொன்னதுக்கப்புறம் அப்போ வந்து பார்லமெண்ட் தேர்தலில் எம்ஜிஆர் அவர்கள் மாபெரும் தோல்வி அடைகிறார். இது யார் எம்ஜிஆருக்கு பண்ணியிருக்காங்கன்னா அதே பார்ப்பன அதிகாரிகள் வந்து சேர்ந்து எம்ஜிஆரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த இடஒதுக்கீடு எடுக்க முடிவெடுத்திருக்காங்க. பிறகு எம்ஜிஆர் அவர்கள் தான் பண்ண தவறை உணர்ந்து பிறகு பிற்பட்ட இடஒதுக்கீடை இன்னும் அதிகப்படுத்துறார். கிட்டத்தட்ட 20-30% அதிகப்படுத்துறார். பிறகு உள்ளஒதுக்கீடு 89 கலைஞர் வந்து கொடுக்குறார். பிறகு பட்டியலின மக்களுக்கு இல்லாமல் மலைவாழ் மக்களுக்கு 1% இடஒதுக்கீடு கொடுக்குறார். பிறகு ஜெயலலிதா அம்மா வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இடஒதுக்கீடு வந்து இந்த நீதிமன்றம் தொடர்ச்சியாக உச்ச நீதிமன்றம் இடஒதுக்கீடு கொள்கையை தமிழ்நாடு இடஒதுக்கீடு சும்மாவே டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதாவது 9th ஷெட்யூலை கொண்டு 31C நைன்த் ஷெட்யூல் அதாவது சுப்ரீம் கோர்ட் இன்டர்வென்ஷனை வந்து தமிழ்நாடோட ரிசர்வேஷன் பாலிசியில கை வைக்கக்கூடாது என்ற சட்டத்தை கொண்டு வந்து அவங்க நடைமுறைப்படுத்திருக்கிற விஷயங்கள். அதுக்காக தொடர்ச்சியாக பயணித்த திராவிட இயக்கங்கள் திராவிட இயக்க சமூக இயக்கங்கள் துணை கொண்டு இதை பண்ணிட்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே எங்க பிரதிபலிக்குதுன்னா இந்த பாதுகாத்தனால இது எல்லாமே ஒவ்வொரு துணையும் மருத்துவ சேர்க்கை வந்து நம்ம பிரதிபலிக்குது. சரி, இப்போ என்ன பண்ணாங்க, ரூரல் கோட்டான்னு ஒன்று கொண்டு வந்தாங்க 1996 வந்து. அப்போ கலைஞர் வந்து ரூரல் கோட்டா கொண்டு வந்தாங்க. அதாவது பிரதிநிதித்துவம் இருக்கு, ஆனால் அந்த பிரதிநிதித்துவம் யாரை போய் கொண்டு போய் சேர்க்கணும், கிராமப்புற சூழல்ல முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும்னு கொண்டு சேர்க்குறாங்க. ரூரல் கோட்டா வந்து 5-10-15%, அப்போ எங்களுக்குலாம் கட் ஆஃப் வந்து 2 வரும். என்ன 2 வரும்னா ஓபிசி பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டிக்கு 2 கோட்டா வரும், ரூரல் கோட்டா பிறகு நார்மல் கோட்டான்னு. பிறகு ஜெயலலிதா அவர்கள் 25% இன்க்ரீஸ் பண்ணாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்க, உடனே அது காலி பண்ணாங்க, தடை போட்டாங்க, நிறுத்திட்டாங்க. இனிமேல் ரூரல் கோட்டாலாம் வட்டார ரீதியாக்கெல்லாம் நீங்களா பிரிவுபடுத்தக்கூடாதுன்னு வந்து ரூல போட்டாங்க. நீட்டு தேர்வு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து திணிச்சாங்க. நீட்டு தேர்வு கொண்டு திணிச்சனால என்ன ஆச்சு, முழுமையாக 12வது வகுப்பு அடிப்படையில சமச்சீர் கல்வி அடிப்படையில மன்னன் மைந்தர்கள் மருத்துவ ஆழமா தடுக்கிறதுக்கு யார் யாரெல்லாம் 3 வருஷம் 2 வருஷம் டியூஷன் கோச்சிங் சென்டர் போய் இந்த 12வது வகுப்பு படிப்பெல்லாம் கிடையாது, நீட்டு போன்ற தேர்வை வந்து மத்திய இருக்கும் ஆட்சியாளர்கள் அது ஆளுமையா இருக்கட்டும் எக்ஸிகூட்டிவா இருக்கும் லெஜிஸ்லேட்டரா இருக்கும் இல்ல ஜுடிஷியலியா இருக்கட்டும் திணிச்சாங்க. அரசியலமைப்பு சட்டத்துக்கெல்லாம் புறத்தள்ளி நீட்டை வந்து திணிச்சதுக்கு அப்புறம் நீதித்துறை திணிச்சதுக்கு அப்புறம் பிறகு பார்லமெண்டத்துல ஆக்டா மாத்துறாங்க. அப்ப நீட்டு கொண்டு வரதுக்கான முக்கியத்துவம் என்னன்னா நான் சொன்ன அதே அடிப்படை தான். என்ன அடிப்படை, இங்க மருத்துவ வளங்களை வந்து அடிக்கிறது. நீங்க ஒண்ணும் இல்ல, நீட்டு வரதுக்கு முன்னாடி கட் ஆஃப் எல்லாம் பாப்பீங்களே, ஒரே ஒரு சின்ன கட் ஆஃப் சொல்லிடுறேன். 96 வந்து பட்டியல மக்களோட கட் ஆஃப் 300க்கு 266 இருந்தது 300க்கு. அதே 2016 நீங்க வந்து 200க்கு கட் ஆஃப் 12 ஏன்னா 100 மார்க் என்ட்ரன்ஸ் இல்ல, 200க்கு கட் ஆஃப்க்கு பட்டியல மக்கள் கட் ஆஃப் 100க்கு 197 மார்க் வாங்கணும். அப்ப கிட்டத்தட்ட ஓசிக்கு எம்பிசிக்கு எஸ்சி எஸ்டிக்கு உள்ள 1 மார்க் டிஃபரன்ஸ் ஆகி போச்சு. ஏன்னா எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சக்சஸ் ஸ்டோரியை கட் பண்ணனா நீட்டை வந்து கொண்டு வந்து சொருவினாங்க. நீட்டை சொருவினால இங்க நம்மளோட மண்ணின் மைந்தர்கள் மருத்துவ சேர்க்கையை வரவிடாம தடுத்துட்டாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த நேஷனல் மெடிக்கல் கமிஷன் பில் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கு அப்புறம் நீ உங்களோட வரி பணத்துல தமிழ்நாடு வளங்களை வச்சு நீ வந்து மெடிக்கல் காலேஜ் கட்டு, நீ எலக்ட்ரிசிட்டி கொடு, 19 டிபார்ட்மெண்ட் ஓபன் பண்ணு, அந்த 19 டிபார்ட்மெண்ட்ல பேராசிரியர்கள் நீ நியமிச்சுக்கோ, ஆனா மருத்துவ படிப்பு யார் உள்ள படிக்கணும்னு நாங்க தான் முடிவு பண்ணோம் என்று கொண்டு வரோம். அரசாங்க கட்டுப்பாடத்தை நீங்க பலப்படுத்துறீங்களா, எங்களுக்கு டபிள்யூடிஓல பல அலைன்மெண்ட் இருக்கு, இன்சென்டிவ்ஸ் கட் பண்ணும், ரிசர்வேஷனை கட் பண்ணும், இடஒதுக்கீடு கட் பண்ணும், அப்ப என்ன தனியார் மயமாக்கு, அப்ப தனியார் மயம ஊக்கவை, அப்ப அரசாங்க கட்டுமானத்துல காலி பண்ணு அன்ற முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்க இடஒதுக்கீடு கிடையாது. அப்ப இது பன்முகை தாக்குதல், இடஒதுக்கீட்டுக்கு எதிர்கான தாக்குதல், மாநில உரிமைகளுக்கு எதிர்ப்பான தாக்குதல், பிறகு அவங்களோட மனு தர்மத்தை நிலைநிறுத்துக்கான தாக்குதல்,
பிறகு நம்ம வரும் மருத்துவ வளங்களை தகற்றி எறிந்துவிட்டு அந்த மாநிலத்துக்கு சேர விடாம தடுத்து எறிஞ்சிட்டு அதிகார குவியலை சேர்க்கிற தாக்குதல் எல்லாமே இந்த கட்டுமானத்தை முழுமையாக முழுமையாக செயல்படுத்தி கொண்டு போயிட்டாங்க. அப்ப அப்ப என்ன நடக்குதுன்னா, ஒரு கார்டல் அதிகார வர்க்கம் ஒரு பாலிசி உண்டாக்குது. அந்த அதிகார வர்க்கம் பார்ப்பன அதிகார வர்க்கத்தோட முழுமையாக நேர்மையாக செயல்படுற ஒரு ஆட்சி அவங்க கையில இப்ப இருக்கு. அதை பாராளுமன்றத்துல செயல்படுத்துறாங்க. பெருகி இது ரெண்டுத்துக்கும் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அந்த ரெண்டு டீமும் உச்ச நீதிமன்றத்துக்கு நீதிபதி கொடுத்து அந்த சட்ட வடிவத்தை வந்து சட்டமா கொண்டு வந்து முடிவு கட்டிடுறாங்க. அப்ப இந்த ஃப்ரேம்வர்க்குள்ளதான் நம்மளோட போராட்டம் இருக்கு. என்ன போராட்டம்? ஒண்ணு அரசியல் ரீதியான போராட்டம், ஒண்ணு நீதி சார்ந்த போராட்டம், இன்னொன்னு அதிகார வர்க்கத்தோட, அதாவது கண்ணுக்கு தெரியாத அந்த பார்ப்பன அதிகார வர்க்கத்தோட போராட்டம். அப்ப இந்த முன்ன இந்த போராட்டம் வந்து மக்கள் போராட்டத்துக்கு மரியாதை கொடுக்கிற தன்மைலாம் போயிடுச்சு. இப்ப ஜனநாயக தன்மைக்கெல்லாம் போயிடுச்சு. அப்ப எந்த அளவுக்கு நம்ம மக்கள் விழிப்புணர்வு அடையணும்னா, இந்த பார்ப்பனிய கொள்கைக்கு பார்ப்பனர்கள் இருப்பாங்க, ஓகே, இந்த பார்ப்பனை கொள்கையிலே உள்வாங்கிய பார்ப்பன அல்லாதவரும் இருக்காங்க, பெருக பார்ப்பனை கொள்கைக்கு தான் அடிமை என்று உணராதவர்களும் இருக்காங்க. அப்போ அவங்கள வந்து உணர வைக்கிற பொறுப்பு நமக்கு இருக்கு. அந்த உணர வைக்கிற பொறுப்புக்காக தான் நம் கருத்தரங்கம் வந்து வலிமையடையது, மக்கள் கூட பிரச்சாரம் பேசுகிறது. அப்ப நீங்க தொடர்ச்சியாக மக்களிடம் உரையாடி கொண்டிருக்கும் போது மக்கள் நீங்க அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க, அவங்க இன்னும் மாறவே இல்லை, அப்படிதான் இருக்காங்க, இன்னும் தீவிரமா அடைஞ்சிட்டே வராங்க நாளையுடையில, நம் வெற்றிகளை பார்த்து அந்த வெற்றிகளை அவங்க கற்றுக்கொண்டு அவங்களோட பரிணாமம் போய் இன்னும் பயங்கர பவர்ஃபுல்லா வந்து நம்மள வந்து தாக்கம் ஏற்பட்டு இருக்காங்க என்ற செய்தியை வந்து உங்களுக்கு நான் சொன்ன இந்த 30 நிமிடத்துல நான் பகிர்ந்து கொள்கிறேன்.